வணக்கம், வெல்கம் டு இன்பாட். இன்றைக்கி நம்ம மாலையில் சொல்கிறேன் வா நாவலோடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். பகுதி 3. இத்தனை நாளும் இல்லாமல் ஷியாமலா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டில் குழந்தை செல்வம் வரப்போகுது. ஷியாமலாவுக்கு அப்பேற்பட்ட கைராசி. பர்வதம் தான் பார்த்தவர்களிடமெல்லாம் இதை சொல்லி சொல்லி மாய்ந்து போகிறாள். ரவிக்கு இன்னமும் சந்தேகம். ரேவதி, ஷியாமலா நிஜமாகவே இந்த தடவை குழந்தை தானும் தீர்மானமாக சொல்லிட்டாளா? உங்களுக்கு வேணும்னா இன்னொரு தடவை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீ சொன்னால் சரிதான். ஆமாம், உனக்கு மசக்க வாந்தி இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஐயோ, இது என்ன கேள்வி! இல்லை, அப்படி ஏதாவது வேணும்னா சொல்ல. நீங்கள் சமைச்சு போட போகிறீங்களா? சமைச்சு போட்டாதானா? கடையிலேருந்து வாங்கிட்டு வரேன். என்ன வேணும்னு சொல்ல? ஒன்றும் வேணாம். கோதுமை அல்வா? உஹாரிலேருந்து பிரியாணி? வேண்டாமே. மாங்காய்? பனகல் பார்க்கில் கொட்டி கிடக்கு. எனக்கு எப்போவும் உங்கள் அன்பு இருந்தால் போதும். சே, இது என்ன டயலாக்? டயலாக் இல்லை, மனப்பூர்வமாக சொல்கிறேன். எனக்கு எப்போ நீங்கள் வேணும், எந்த நேரமும் என் பக்கத்தில். ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர்ற நேரம் போக மற்ற நேரம்லாம் உன் பக்கத்தில் தான். போருமா? ரேவதியின் வாழ்க்கையில் உண்மையிலேயே இது பொன்னான காலம்தான். எப்பொழுதும் அவளை குற்றம் சொல்லி கொண்டே இருக்கும் பர்வதம் கூட இப்போது தன் புகார்களை குறைத்து கொண்டு அடங்கியே வாசிக்கிறாள். ஒரே ஒரு முறை பெற்றவள் மாத்திரம் வந்து மகளை பார்த்து விட்டு போனாள். பிரசவத்துக்கு உன்னை அங்கே அழைச்சிட்டு வர சொன்னார் அப்பா. வேண்டாம், இங்கே என் மாமியாரும் என் வீட்டுக்காரருமே என்னை நல்லா கவனிச்சுப்பாங்க. பிறந்த வீட்டில் வளகாப்பு நடத்தலைன்னா அது அத்தனை நல்லா இருக்காதுடி. வளையல் மாட்டிக்கணும், அவ்வளவுதானே? என் புருஷனே மாட்டி விடுவார், நீ ஒன்றும் கவலைப்படாத. ஒரு தாயிடம் இத்தனை கடுமையான வார்த்தைகள் வேண்டாம் தான். என்ன செய்வது, ரேவதியின் மனசில் பட்ட காயம் அப்படிப்பட்டதாயிற்றே. ரேவதிக்கு இது 6 மாதம். அடுத்த மாதம் ஆரம்பத்தில் வளைகாப்பு வைபவத்திற்காக பர்வதம் ஏகப்பட்ட ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறாள். இது அவள் வெகுநாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த வைபவம். இந்தா, சாயந்தரம் ரவி வந்ததும் முதல்ல புடவை கடைக்கு போயிட்டு வந்துடு. ஆட்டம் அத்தை, அப்படியே மளிகை சாமான் என்னென்ன வேணும்னு சொல்கிற ஒரு லிஸ்ட் எடுத்துக்க. ரேவதி பேப்பரும் பேனாவுமாக உட்கார்ந்து போனால் வாசலில் காலிங் பெல் எதிரிடுகிறது. யார் இது? இருந்த இடத்திலிருந்தே குரல் கொடுக்கிறாள். எழுந்து போய் கதவை திறக்க முடியாத அளவுக்கு இப்போதுலேருந்தே அசதி. நீ உட்காரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். பர்வதம் மருமகளை அடக்கி விட்டு தான் எழுந்து போக ரேவதிக்கு இதற்கடையில் சிரிப்பு. குடிது தன் சிரிப்பை மறைத்த போது உப்பிய வயிறு பார்வையில் பட அவள் மாமியார் பார்க்காதவாறு தன் வயிற்றை தடவி கொடுக்கிறாள். நீ யாரோ? ஆனால் பாரத கண்ணனையும் மிஞ்சிட்ட. அவனாவது ஒருத்தி மகனாக பிறந்து இன்னொருத்தி மகனாக வளர்ந்தான். நீ ஒருத்தி மகனாக பிறக்க வேண்டியவன், இன்னொருத்தி மகனாகவே பிறக்க போற. அவளது சிந்தனையை தடை செய்வது போல வாசற் பக்கத்திலிருந்து பர்வதத்தின் குரல். ரேவதி, உன்னை தேடிட்டு யாரோ வந்திருக்காங்க பாரு. யாரா? அது யாரோ உனக்கு உறவுன்னு சொல்கிறாரு, வாசப்பக்க வரந்தாவில் நிற்கிறாரு, உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டேன், அது என்னமோ ரொம்ப தான் கூச்சப்படுறாரு. பர்வதத்திற்கு சம்மந்தி விட்டு மனிதர்களை கண்டாலே ஆகாது. என்ன காரணம் என்று கேட்டால் சொல்ல தெரியாது. ஒருவேளை தன் மகனை மயக்கி தாய் பேச்சையே மீறி செயல்பட ஒரு பெண்ணை பெற்று வைத்தது இவர்களின் மகத்தான குற்றம் என்று நினைத்ததாலோ என்னவோ. அன்று ரேவதியின் தாய் வந்திருந்த போதும் இப்படித்தான். தலைவலி என்று ஒரு குட்டி தலைவலி தைலத்தை வழித்து நெற்றியில் அப்பிக்கொண்டு போய் படுத்து விட்டார். இப்போதும் அந்த முகத்தில் அதே எரிச்சல் தான். யார் அது என்ன தேடி? எங்கள் அண்ணாவோ? உங்கள் அண்ணாவை நான் கண்டபடி ஏதோ கல்யாணத்தில் ஒரே சாயில் 4 பேர் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்க தான் என் பொண்டாட்டியோட கூட பிறந்தவங்கன்னு ரவி சொன்னான். ஓஹோ, அப்படியான தலையை ஆட்டி வச்சேன். இதை தவிர எனக்கு யாரை தெரியும்? பர்வதி அங்கேருந்து ஊஞ்சலில் சாய்ந்து விட்டார். ரேவதி வாசல் பக்கம் போகும்போது மாத்திரம் குரல். தா, வந்திருக்கிற மனுஷனுக்கு காஃபி கீஃபி ஏதோ கொடு. நீ பாட்டுக்கு பேசி அனுப்பிடாத. அப்புறம் சிங்கப்பட்டி சபாபதி வம்சத்தை தான் தூத்துவாங்க, உன்ன ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இதற்கும் ரேவதி புன்னகை மாறாமல் தலையசித்தபடி அங்கே விரைகிறாள். யார் இவர்? இதற்கு முன்னால் இவரை பார்த்ததே இல்லையே. நீங்கள்? என் பேர் சுந்தர்ராமன். கொஞ்ச நேரம் முன்னாடி வந்தவங்க உங்கள் மாமியாரா? அவங்கக்கிட்ட என்னை எப்படி அறிமுகப்படுத்திக்கிறதுன்னு தெரியலை, அதனால தான் உறவுன்னு சொன்னேன். சாரி. வாட்ட சாட்டமாய் பவுன் நிறம் வெயிலில் அலைவதால் கோதுமை நிறமாக மாறி அந்த ஆக்ருதிக்கும் கண்களில் ததும்பும் அறிவு தீட்சண்யத்திற்கும் சற்றும் பொருந்தாத ஒருவித கூச்ச சுபாவத்துடன் உடம்பை வளைத்து அவன் நின்றிருந்த தோற்றம். அவர் இன்னும் ஆஃபீஸ்லேருந்து வரலை. வந்தால் சொல்கிறேன். நீங்கள் யார்? நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். என்னையா? ஷியாமலா நர்சிங் ஹோமில். ரேவதி குலுங்கி நிமிர்கிறாள். இப்பொழுது புரிந்து விட்டது போல. அவனா? அவனா இங்கே எதுக்கு வந்திருக்கான்? என்னை எப்படி யாரை கேட்டு தெரிஞ்சிட்டான்? அவளது தலைக்குள் குபுகுபுவன ரத்தம் ஏறுவது அவளே உணர்கிறாள். அவனோ இவளது முகமாற்றத்தை கவனிக்காமல் பேசிக்கொண்டே போகிறான்.
டாக்டர் ஷியாமலா முதல்ல 1000 ரூபா தந்தாங்க. அப்புறம் அது கன்ஃபார்ம் ஆன உடனே 1000 தந்தாங்க. அதை வாங்கிட்டு போகிறதுக்காக நான் வந்தப்போ தான் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டோட நர்சிங் ஹோமுக்கு வந்திருந்தீங்க, ஞாபகம் இருக்கா? டாக்டர் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற நல்ல செய்தியை சொன்னார்னு உங்கள் கணவர் பெரிய சாக்லேட் டப்பா நிறைய சாக்லேட் வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் நீட்டினார். டாக்டர்லேருந்து பேஷண்ட்ஸ் வரைக்கும் எல்லாருக்கும் கொடுத்தார். அப்போ நானும் அந்த கூட்டத்தில் இருந்தேன். எனக்கு கூட சாக்லேட் கொடுத்தார். அது என்னமோ தெரியலை, உங்களை பார்த்த உடனே உங்களுக்காக தான் டாக்டர் ஷியாமலா என்கிட்ட இருந்து சாரி நீங்கள் தேடி வந்தவன் நான் இல்லை, அவள் குழந்தையாய் கூறுகிறாள். அவன் அவளை விடவும் பரமார்த்தியாய் சிரிக்கிறான். பயப்படாதீங்க, நான் ஒன்றும் உங்களை பிளாக்மெயில் பண்ண வரல. டாக்டர் ஷியாமலா என்கிட்ட இந்த ஸ்பெர்ம் கலெக்ட் பண்ணதுலேருந்து நீங்கள் ரெண்டு பேரும் சாக்லேட் கொடுத்த நாள் வரைக்கும் ஒவ்வொரு பேஷண்ட்டை பற்றின எல்லா விவரமும் எனக்கு தெரியும். இடைப்பட்ட நாளில் 4 கருப்பை கட்டி ஆப்ரேஷன் நடந்திருக்கு, 32 டெலிவரி கேஸ் நடந்திருக்கு, 5 அபார்ஷன் நடந்திருக்கு, 1 வயசான அம்மாவுக்கு பிரெஸ்ட் கேன்சர். இது தவிர ஆர்டினரி டிஎன்சி ஆப்ரேஷனுக்காக வந்த ஒரே கேஸ் நீங்கள் தான். வயசு 26, கலனமாகி 5-6 வருஷமாக குழந்தையே இல்லை. உங்கள் ஆப்ரேஷனை மட்டும் டாக்டர் ஷியாமலா தானே நேரடி செஞ்சுருக்காங்க, அதுவும் நான் வந்துட்டு போன அன்னைக்கு. இதை சொல்லிவிட்டு அவளை ஏறிட்டு பார்த்து சிரிக்கிறான் அவன். ரேவதிக்கு முத்து முத்தாய் வேர்க்கிறது. ஐயோ, இவன் என்ன இந்த விஷயத்தை என்னமோ ஜவுளி வியாபாரம் மாதிரி வாசலில் நின்றுட்டே பேசுகிறானே. அவள் லேசாய் உட்பக்கம் திரும்பி பார்க்கிறாள். பருவதம் முழுசாய் தியான நிலையில் ஊஞ்சலிலேயே பள்ளி கொண்டிருக்கிறாள். இப்போ எதுக்காக இந்த வந்தீங்க? தயவு செஞ்சு தப்பாக நினைக்காதீங்க, டாக்டர் ஷியாமலா தேவைக்கு மேலேயே பணம் கொடுத்துட்டாங்க. நான் ஆஃபீஸில் கிளர்க்காக இருக்கேன், 4 பிள்ளைங்க. குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணிக்கணும்னு நான் சொன்னப்போ என் பொண்டாட்டி கூடவே கூடாதுன்னு தடுத்துட்டா. அவளுக்கு எம்எல்ஏ ரொம்ப பிரியம், எனக்கு எந்த ஒரு தொந்தரவும் நேரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பா. பாவம், 4வது டெலிவரிக்கு அப்புறம் படுத்த படுக்கை ஆயிட்டா. ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருக்கேன் டாக்டர் சொன்னாங்க. டாக்டருக்கு தெரியும், நிறைய செலவு பண்ணித்தான் எமனோட போராடுறேன், இருந்தாலும் முடியலை. டாக்டருமா கொடுத்த படத்தில் பாதிக்கு மேலே அவள் உடம்புக்கே சரியாக போயிடுது, மீதி இருந்ததில் ஏதோ குழந்தைங்களோட சாப்பாட்டுக்கே சரியாக போச்சு. இப்போ அடுத்த வாரம் என் ஒய்ஃபுக்கு ஒரு ஆப்ரேஷன் இருக்குது, மேஜர் ஆப்ரேஷன். என்ன தான் இலவச சிகிச்சைனாலும் என்னை போல் இருக்கிற நடுத்தர வர்க்கத்திற்கு எல்லாம் திண்டாட்டம் தான். ஒன்று ஏழையாக இருக்கணும், இது மாதிரி அரசாங்கம் கொடுக்குற சலுகையெல்லாம் சண்டை போட்டு வாங்கிக்க முடியும், இல்லை பணத்தை ஒரு பொருட்டாக நினைக்காத லட்சாதிபதியாக இருக்கணும். பெரிய நர்சிங் ஹோமில் சேர்ந்து ராஜ வைத்தியம் பண்ணலாம். பாருங்க, இப்போ நான் நாளைக்கே ஆப்ரேஷன் செலவுக்காக 500 ரூபா கட்ட சொல்லியிருக்காங்க. அதை தவிர அவள் மருந்து செலவு வேற. எனக்கு எங்கள் ஆஃபீஸில் வருஷத்துக்கு 1000 ரூபா மருந்து செலவுக்காக ஒதுக்குறாங்க, ஆனால் என் பொண்டாட்டிக்கே நான் 2 மாதத்துக்கு ஒரு தடவை 1000 ரூபாய்க்கு மருந்து. இப்போ என்ன செய்யணுங்கிறீங்க? ரேவதியின் குரல் சட்டைன்னு உயர்கிறது. அவன் கலக்கத்துடன் அவளை நிமிந்து பார்க்கிறான். விழிகளில் இப்படி கேட்க வேண்டிய நிலை எனக்கு வந்துவிட்டதே என்று அவமானம் சுடர் விடுகிறது. 1000 ரூபா கொடுக்க முடியும்னா கடனாக தான் கேட்குறேன், என்னால் முடிஞ்சப்போ மாதம் கொஞ்சமாக திருப்பி தந்து விடுறேன். அவள் யோசிப்பது அறிந்ததும் அவன் குரலை தழைத்தபடி சொல்கிறான். சாதாரணமாக குடும்ப பொண்ணுன்னு கேட்டால் அத்தனை பணம் இருக்காது தான், நான் வேணும்னா போயிட்டு உங்கள் வீட்டுக்காரர் வந்ததுக்கு அப்புறமா வரேன், அதுக்குள்ளே நீங்கள் அவர்கிட்ட விஷயத்தை எடுத்து சொல்லி. அவள் முடிக்கவில்லை, அவள் திடுக்கிட்டு அலறியே விட்டாள். ஐயையோ, அது மாதிரி எதுவும் செஞ்சிடாதீங்க, இது விஷயம் பற்றி அவருக்கு ஒன்றுமே தெரியாது, தெரிஞ்சால் அதிர்ந்து போயிடுவார். ஓ, அவன் வியப்பில் விழிகள் மலர அவளையே ஒரு கணம் உற்று பார்க்கிறான். ஆச்சரியமாக இருக்கே, அது எப்படி அவருக்கு தெரியாமல்? மேலும் எதோ சொல்ல வந்தவன் அவளது முகத்தில் படர்ந்த இருளை பார்த்தும் தன் பேச்சை அத்துடன் நிறுத்தி கொள்கிறான். கொஞ்சம் இருங்க, அவள் வேகமாக உள்ளே போகிறாள். ஒரு முறை பருவதம் படுத்து இந்த பக்கத்தை பார்த்துவிட்டு அவள் திறந்த வாயை மூட மறந்து அயது தூங்கி கொண்டிருக்கிறாள். ரேவதியின் கை செலவுக்காக எப்பொழுதும் சில 100 ரூபாய்களை ரவி எடுத்து வைத்திருப்பான். அவளுக்கென்று தனியாக செலவுகள் இல்லை என்றாலும் அவளது சுதந்திரத்திற்கு மதிப்பு கொடுத்து அவன் தந்துள்ள உரிமை அது. பர்சை திறந்து எண்ணெய் பார்த்தவள் 100 ரூபாயை மட்டும் தனக்காக வைத்து கொண்டு மீதியை அப்படியே எடுத்துக்கொண்டு வாசலுக்கு விரைகிறாள். இந்தாங்க, இதில் நீங்கள் கேட்ட 1000க்கு மேலேயே இருக்குது, இது கடன் இல்லை, நீங்கள் திருப்பி தரணுங்கிற அவசியம் இல்லை. இதை ஏன் சொல்கிறேன்னா, திருப்பி தர்றதுக்காக ஒரு தடவை நீங்கள் இங்கே வந்து என்னை தர்ம சங்கடத்தில் அழைத்திடாதீங்க. நிச்சயமா, இப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் சும்மா ஒரு தொந்தரவு தரமாட்டேன் மேடம், நானும் டீசெண்டான ஃபேமிலியை சேர்ந்தவன் தான். அவள் பதில் பேசாமல் நோட்டு கற்றுகளை நீட்ட அவன் கூசியவனாய் தயங்கி தயங்கி கை நீட்டி அதை பெற்றுக்கொள்கிறான். தேங்க்ஸ். அவள் அதற்கு மேல் அங்கே நிற்காமல் கதவை அரைந்து தாழிட்டு கொண்டு உள்ளே வருகிறாள். நெஞ்சு திக்கு திக்கு என்று அடித்துக் கொள்கிறது. சே, இது என்ன கஷ்டம்! உடனே ஷியாமலாக்கு ஃபோன் செய்து இதை பற்றி சொல்லணும். அதே நேரத்தில் அவனது முகத்தில் தெரிந்த உண்மையான சோகமும் முன்பின் அறியாதவளிடம் பண உதவி கேட்க வேண்டிய நேர்ந்த அவமான உணர்வும் அவனை நல்லவன் என்று நினைக்க தோன்றுகிறது.
பணத்தேவைன்னு வரும்போது இந்த மனுஷங்க தங்க மூளையை கசிக்கிட்டு எப்பேற்பட்ட ரகசியங்களும் கண்டுபிடிச்சிருவாங்க போல இருக்கேன். அன்று முழுக்க அவளாகவே இல்லை. ஷியாமலாவுக்கு 4 முறை ஃபோன் செய்தும் பார்க்கிறாள். கடைசியில் இணைப்பு கிடைத்த நேரத்தில் இந்த பக்கம் ரவி, அந்த பக்கம் பர்வதம். என்ன ரேவதி? ஒன்றும் இல்லை, சும்மா தான். உடம்பு கொஞ்சம் சரியில்லை, உங்களை பார்த்துட்டு வரலான்னு தோன்றுறது. ஏன், என்ன பண்ணுறது? சொல்ல தெரியலை. சரி, சாயந்தரம் புறப்பட்டு வாயே. இங்கே இவள் பேசி கொண்டிருக்கையிலேயே பர்வதமும் ரவியும் பதறி போய்விட்டார்கள். என்ன செய்யறது ரேவதி? ஒன்றும் கவலைப்படும்படியா இல்லை. அது எப்படி நீயும் சொல்ல முடியும்? கிளம்பு, முதல்ல ஷாமலா பார்த்துட்டு அப்புறமா புடவை வாங்கிட்டு வரலாம். அதெல்லாம் அனாவசியமாக அலையாதீங்க. புடவைக்கு என்ன, நாளை கூட வாங்கிக்கலாம். முதல்ல டாக்டரை போய் பார்த்துட்டு வாங்க. இந்த அமர்க்களத்தில் பர்வதம் சற்று முன் வந்தவனை பற்றி மருமகளிடம் விசாரிக்கவே இல்லை. ரவியும் அவளுமாய் ஷாம்லாவின் நர்சிங் ஹோமுக்கு போனபோது அங்கிருந்த உதவி டாக்டர் ஒரு தீவளை பார்த்து புன்னகிக்கிறார். டாக்டர் ஷாம்லா இல்லைங்களா? இத்தனை நேரம் இங்கே தான் இருந்தாங்க. இப்போ தான் ஒரு கே சிசேரியன் தியேட்டருக்கு போயிருக்காங்க. நீங்கள் வந்தால் கவனிக்க சொல்லிட்டு தான் போனாங்க. வாங்க, என்ன செய்கிறது? வயிற்றில் வலி இருக்கா? இப்படி வந்து படுங்க. உதவி டாக்டர் மிக்க பரிவுடன் தான் கவனிக்கிறாள். ஆனால் இவளுக்கு உடம்பில் ஏதாவது தொந்தரவு இருந்தால் தானே. இதோ இங்கே, இல்லை இல்லை அங்கே. இடுப்பை சுற்றி ஒவ்வொரு இடமாய் தொட்டு காட்டுகிறாள். உதவி டாக்டரின் முகத்தில் புன்னகை. ஒன்றும் ப்ராப்ளம் இருக்கிறதா தெரியலீங்களே. இது உங்களுக்கு தலைச்சா இல்லையா? சும்மா ஏதாவது நினச்சி பயந்துட்டுருப்பீங்க, அவ்வளோதான். என்ன அப்படி ரொம்ப வளைக்கிற மாதிரி இருந்தால் பார்லி வாட்டர் வச்சு கொடுங்க. வயிற்றில் நீர் சேர்ந்தால் கூட சில சமயம் குத்து வலி எடுக்கும். அவள் இன்னும் என்னென்னவோ சொல்லி கொண்டு போகிறாள். ரேவதியின் காது சுத்தமாக அவள் ஒன்றும் ஏறவில்லை. கடைசியாக கிளம்பும் சமயத்தில் கூட டாக்டர் ஷாமில் ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து வர நேரமாகுமா என்று நப்பாசையுடன் வினவி விட்டு தான் கிளம்புகிறாள் அவள். சொல்கிறதுக்கு இல்லை, கேஸ் கொஞ்சம் சீரியஸ்னு நினைக்கிறேன். சாரி, நீங்கள் பயந்துக்காதீங்க. உங்களுக்கு எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. டாக்டர் ஷாமிலா வெளியில் வந்ததுக்கப்புறம் வேணும்னா ஃபோன் பண்ண சொல்கிறேன். காரில் வீடு திரும்பும் வழியெங்கும் ரவி அவளை கேலி செய்து கொண்டே வருகிறான். என்ன ரேவதி, ஒரு நிமிஷத்தில் ஆளை பொறி கலங்க வச்சுட்டியே. வீட்டுக்கு போகலாமா இல்லை புடவை கிடைக்கா? வீட்டுக்கே போகலாம். அட, ஏன் சாதாரணமாக புடவை கடைன்னு சொன்னால் வழியெல்லாம் பறந்து போய்டும்னு நினச்சேன். அவள் அதற்கு பதில் சொல்லாமல் எதிரில் விழுந்த சாலையை பார்க்கிறாள். இவன் வந்ததையும் கேட்டதையும் ஒரு பெரிய விஷயமா நினச்சி மண்டையை குழப்பிக்க வேண்டாமோ? இதை மறந்துடுவோமே. பாவம், அவனும் ஒரு தேவைக்காக தானே என்ன உதவியை தேடி வந்திருக்கான். அது சரி, நாளைக்கே டாக்டர் ஷாம்லாக்கு விஷயம் தெரிஞ்சால் அவனை கூப்பிட்டு திட்டமாட்டாளோ? அவளுக்கு தெரியாமல் அவன் என்னை பார்க்கறது தப்பில்லையோ? இப்படி எதையோ நினைத்து மனசுக்குள் கலங்கியவள் தானே செய்த ஒரு பெரிய தவறை மட்டும் மறந்தே போய்விட்டாள். அது 3rd மனிதனான சுந்தரராமனிடம் தான் தன் கணவனுக்கு தெரியாமல் இந்த காரியத்தில் இறங்கியிருப்பதை தன் வாயாலேயே உளறியதுதான். இதை அவள் சொல்லியிருக்க வேண்டாம். என்ன செய்வது, இக்கட்டான சமயங்களில் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாகவா மூளை வேலை செய்கிறது? இத்தனையும் விட பெரிய துர்பாக்கியம், ஷாம்லாவிடம் இது பற்றி பேசவே முடியாதவாறு அவள் அடுத்த நாளே அவசரமாக பாம்பே கிளம்பி போனதுதான். டாக்டர் அம்மாவோட தம்பி ஒருத்தர் பாம்பேயில் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஹார்ட் அட்டாக்கு நேற்று ராத்திரி பாம்பேலேருந்து ட்ரங்கால் வந்திருந்தது. அம்மா கிளம்பி போயிருக்காங்க. எப்படியும் 10-15 நாளில் வந்துடுவாங்களாம். நீங்கள் ஃபோன் பண்ணினா சொல்லிட சொன்னாங்க. மறுநாள் நர்சிங் ஹோமுக்கு ரேவதி ஃபோன் செய்தபோது கிடைத்த பதில் இது. பகுதி 4. சுந்தரராமன். இவனுக்கு கூட ஒரு எம்ஏ பட்டம். நேற்று ரேவதியை சந்திக்கும் வரையில் அப்பழுக்கு சொல்ல முடியாத நல்ல மனிதனாக இருந்தவன் தான். இவன் நல்லவனாக இருப்பதனாலேயே இன்னமும் இந்த அரசாங்க உத்தியோகத்தில் பதவி உயர பெறாத குமாஸ்தாவாகவே இருக்கிறான். குடும்பஸ்தன், தான் தன் குடும்பம் என்றிருப்பவன். அனாவசிய பொழுதுபோக்குகள் கிடையாது. அதற்கு இவனது பொருளாதாரம் இடம் கொடுக்காததும் ஒரு காரணமாக இருக்கலாம். இவனது கல்லூரி நாட்களில் இருந்து இருக்கிற ஒரு பொழுதுபோக்கு ஆங்கில நாவல்கள் படிப்பது. கல்யாணத்துக்கு பின் 8 மணிக்கெல்லாம் இருக்கிற சோற்றில் மோரை விட்டு பிசைந்து உருட்டி போட்டுக்கொண்டு பெண்டாட்டியுடன் படுப்பது. 2வதில் ஆரம்பத்தில் சில லாபங்கள் இருந்ததெனவோ உண்மை. 8 மணிக்கே விளக்கே அணைத்து விடுவதால் மின் கட்டணம் குறைவு. கல்யாணத்துக்கு பிறகு கணவன் தன்னை சினிமாவுக்கும் கடைகளுக்கும் அழைத்து போகவில்லையே என்ற மனைவியின் குறையும் நிவர்த்தியானது போல. எது எப்படி போனாலும் தன் பழக்க வழக்கங்களிலிருந்து மாறாத சுந்தரராமனை அடுக்கடுக்காய் டிஃபன் கேரியர் மாறி பிறந்த குழந்தைகளும் தீராத நோய் பிடித்த மனைவியும் முற்றிலும் மாற்றிவிட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். சோதனைகள் வரும் வரையில் எவனுமே நல்லவன்தான். அவனும் ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் அடித்து தன் பொருளாதார பிரச்சனை தீராதா என்ற தாகத்தில் தான் லாட்ரி சீட்டுகளை வாங்கி பார்த்தான். ஆங்கில நாவல்கள் கிடைத்த கருக்களை வைத்து தமிழ் வார பத்திரிகைகளுக்கு கதை எழுதி பார்த்தான். யாரோ சொன்னார்கள் என்று புடவை சீட்டு பாத்திர சீட்டு குலுக்கல்களை நடத்தி பார்த்தான். ரொம்பவும் அவசர சந்தர்ப்பங்களில் தன் உடம்பிலிருந்து ரத்தம் கொடுத்து காசு வாங்கி கொண்டான்.
சிநேகிதன் ஒருவன் மூலமாக வெளிநாட்டு பொருட்களை வரவழைத்து லாபம் வைத்துவிட்டு பார்த்தான். இன்னும் தனக்கு தெரிந்த வித்தைகளை எல்லாம் செய்து பார்த்து விட்டான். பணம் பெயர்ந்தால்தானே, அப்படியே வந்தாலும் அவனது குடும்பத்தின் அசுர தேவைகளுக்கெல்லாம் அது எந்த மூளை? இன்றைக்கு ஒரு 10 ரூபாயுடன் குஷியாக வீட்டுக்கு வந்தால் பெண்டாட்டி ரத்த வாந்தி எடுத்து கொண்டிருப்பார். இல்லாவிட்டால் 4 பிள்ளைகளை ஏதாவது ஒன்று கீழே விழுந்து காலை உடைத்து கொண்டு இவனுக்கு 40 ரூபாய்க்கு செலவு வைக்கும். அல்லது பெரியவனும் சின்னவனுமாய் சண்டை போட்டுக்கொண்டு இருக்கிற ஒரே நல்ல சட்டையும் மாலை மாலையாக கிழித்து கொண்டு வந்து நிற்பார்கள். அப்பொழுதெல்லாம் அவன் இரவு நேரங்களில் வயிற்றில் புழுவாய் கொடையும் பசியை மறைக்க குருட்டு கனவுகளை இறங்கிவிடுவது வழக்கம். எனக்கு மட்டும் 10 லட்சம் லாட்ரி அடித்தா 2 லட்சத்தில் ஒரு வீடு, மீதி 6 பாகமாக பிரித்து போடுவேன். ஒரே அடியாக என் பேரில் போட்டுக்கிட்டால் பின்னாடி டேக்ஸ் ப்ராப்ளம் வரும். அதுலேருந்து ஒரு வட்டி எடுக்காமல் சேர்த்து வச்சுட்டே வந்தால் 1 வருஷத்தில் எவ்வளோ தொகை கிடைக்கும்? இல்லாத பணத்துக்கு வரி கட்டுவது எப்படி என்ற கவலையும் வட்டி எத்தனை சதவீதம் வரும் என்ற கணக்கும் சேர்ந்து சுகமானது ஒரு போதையை தர அவனது கனவுகளோடு உறங்கி போவதுதான் வழக்கம். அவன் வசிக்கும் போர்ஷனுக்கு அடுத்த போர்ஷனில் வசிக்கும் நர்ஸ் சுந்தரி மூலமாக ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதுவும் எப்படி? அண்ணா, உங்கள் பிளட் குரூப் ஏ பாசிட்டிவ் தானே? ஆமாம், டாக்டர் அம்மா நேற்றுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க ஏ பாசிட்டிவ் ரத்தம் கிடைக்கலன்னு. ஒரு பேஷண்ட்டுக்கு டியூமர் ஆப்ரேஷன் அடுத்த வாரம், அவங்க குரூப் கிடைக்காதனாலே ஆப்ரேஷன் தள்ளி போயிட்டே இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கேட்டு பார்க்குறது? எல்லாம் கேட்டு பார்த்தாச்சு, கிடைக்கல. இன்றைக்கி டிவியில் கூட அனௌன்ஸ் பண்ணி போகிறோம். நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். பணம் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு பயப்பட வேண்டாம். உடனே கிடைக்க நான் டாக்டர் அம்மாட்ட சொல்லி ஏற்பாடு செஞ்சிடுறேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற அதே ரேட் தானா? இல்லை, இங்கே 5-10 கூட இருக்குமா? எதுக்காக கேட்குறேன்னா, நர்சிங் ஹோமுக்கு வர்றவங்க எல்லோரும் பணக்கார பேஷண்ட்டாச்சே. கிண்டல் பாதியும் உண்மை பாதியுமாக தான் அவன் ஆஸ்பத்திரிக்கு போகும் வழியில் கேட்டான். ரத்தம் கொடுத்து சற்று நேரம் ஓய்வெடுத்து கொண்டு நர்ஸ் சுந்தரி கொடுத்த குளுக்கோஸ் கரைசலை விழுங்கிவிட்டு பணம் வாங்கி கொண்டு டாக்டர் ஷாமலாவின் அறைக்கு போன போது அவள் சிநேகிதமான புன்சிரிப்புடன் அவனை வரவேற்கிறான். வாங்க, எங்களுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் தகும். அவன் சிரித்தபடி அழகான ஆங்கிலத்தில் பதிலளிக்கிறான். அப்படி பார்க்க போனால் நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி என் பொண்டாட்டிக்கு வர வேண்டிய மருந்து செலவுக்கு பணம் கொடுத்து நீங்கள் தான் உதவியிருக்கீங்க. அப்படியா? ஷாமலா புருவத்தை உயர்த்த அவன் தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் ஒரு பாடம் அழுதுவிட்டு எழுந்தான். நான் படித்து 1st கிளாஸில் பாஸ் பண்ணி கோல்டு மெடல் வாங்காமல் இருந்திருந்தா இத்தனை நேரம் மான அவமானத்தை பார்க்காம எந்த வேலைக்கும் இடுப்பு வேட்டியை மடித்து கட்டிகிட்டு போயிருப்பேன். படிப்பு என் தைரியத்தையெல்லாம் முடக்கி போட்டுடுச்சு டாக்டர். ஆயுசு முழுக்க ஒருத்தர்கிட்ட கை நீட்டி வேலை பார்த்தா தான் எங்கள் குடும்பமே அற வைத்து சாப்பாட்டுக்காக அலையாமல் இருக்கும். இதுக்காகவே எம்ஏ படித்து கோல்டு மெடல் வாங்கினேன்னா என்னை விட மேல் மட்டத்தில் இருக்கிற வெறும் பிஏவான என் மேனேஜருக்கு அடங்கி போகிறேன். அவர் பேசுகிற எல்லா மடத்தனமான பேச்சையும் ஆஹா ஓஹோன்னு புகழறேன். நிஜந்தான், சாதாரண சராசரி மனுஷனாக இருந்தால் எந்தவித பிரச்சனையும் இல்லை. உங்களை மாதிரி இன்டெலெக்சுவலுக்கு இதெல்லாம் சமாளிச்சுட்டு போகிறது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. சொல்லுங்கள் டாக்டர். இருங்க வரேன். இப்போ நீங்கள் ரத்தம் கொடுத்தீங்க இல்லையா? ஆமாம். அதே மாதிரி ஒரு குழந்தை இல்லாத ஆனால் ஒரு குழந்தைய பெற்றுக்க சக்தி வாய்ந்த பொண்ணுக்கு உங்களோட ஸ்பெர்மை டொனேட் பண்ணுவீங்களா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க டாக்டர்? எனக்கு ரொம்ப வேண்டிய பொண்ணு ஒருத்திக்கு கல்யாணமாகி ரொம்ப வருஷமாக குழந்தையே இல்லை. அதனால் அவள் வீட்டில் அவளுக்கு நிரந்தரமான கசப்புணர்ச்சி. இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரையும் டெஸ்ட் பண்ணேன். அவள் உடம்புல எந்த குறையும் இல்லை. ஆனால் அவள் புருஷனுக்கு தான். அந்த பொண்ணு யாருன்னு அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுருக்கணுங்கிற அவசியமே இல்லை மிஸ்டர் சுந்தரராமன். சித்த முந்தி பிளட் டொனேட் பண்ணீங்க இல்லையா? உங்கள் ரத்தம் யாருக்கு செலுத்தப்படுறதுன்னு போய் பார்த்துக்கிட்டா இருக்கீங்க. உங்களுக்கு சம்மந்தம்னா சொல்லுங்கள். நீங்கள் சரின்னு சொன்னால் உங்களுக்கு சில சம்பிரதாயமான மெடிக்கல் செக்அப் செஞ்சுட்டு உடனே என் வேலையை முடிச்சுடுவேன். இதுக்கு அட்வான்ஸாக 1000 ரூபாய் இப்போவே தரேன். என்னோடய இந்த முயற்சி வெற்றி அடைஞ்சுடுத்துனா இன்னொரு 1000 ரூபா தருவேன். ஆனால் ஒரு கண்டிஷன், இந்த விஷயத்தை நீங்கள் வெளியில் மூச்சு விடக்கூடாது. சேச்சே, இதை போய் வெளியில் சொல்லுவேனா? என் பொண்டாட்டி பிள்ளைகள் மேலே சத்தியமாக என் வாயால் நான் இதை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், என் ஒய்ஃப் கிட்ட கூட. ஓ, தட்ஸ் குட். ஷாமில முகம் நிறைந்த சந்தோஷத்தோடு எழுந்தாள். அவனும் தான். தற்சமயம் கையில் எதிர்பாராத விதமாய் இரத்த தானத்துக்காக கொடுக்கப்பட்ட தொகையுடன் இந்த தானத்துக்காக அவன் பெற்றுக்கொண்ட 1000 ரூபாயும் இருக்கிறதே, ஒரு சாதாரண குமாஸ்தாவுக்கு திடுதிடுப்பென 2000 ரூபாய் கிடைத்திருப்பதென்றால் அவனது மகிழ்ச்சி புரியும். 2000! இதில் என்னெல்லாம் செய்யலாம்! முதல்ல அவளுக்கு தேவையான மருந்து, நிறைய பழம், டானிக், அப்புறம் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான், 4 மாதம் வாடகை பாக்கி, பால் பாக்கி. அவனது மனம் வரிசையாக அடுக்கிக்கொண்டே போகிறது. ஆனால் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டிருந்த அவனது மனைவியின் உடல்நிலை திடீரென மோசமடைய அவன் எதிர்பாராத வண்ணம்
கையில் இருந்த முதல் 1000 கரைந்தே போய்விட்டது. அடுத்த 1000 வசூல் செய்ய போவதற்கு முன்பே அடுத்த போர்ஷனை சுந்தரியை கேள்வி மேல் கேள்வி கேட்டு குடைந்தெடுத்து விட்டான். இதுவரைக்கும் உன்னோட சர்வீஸில் 100 டெலிவரி கேஸ் பார்த்துருப்பியா நீ? சி, என்னண்ணா நீங்கள் இப்படி ஒரே முட்டை காலில் வர்றீங்க? 1 மாதத்துலேயே நான் எத்தனை கேஸ் அட்டன் பண்ணுறேன்னு தெரியுமா? எவ்வளவு? சுமாராக 40-50 இருக்கும். ஆ, என்கிட்டே டூப் அடிக்கிற பார்த்தியா? என்னது டூப்பா? நானா? அது உங்ககிட்டயா? இதில் எனக்கு என்ன லாபம்? இருங்க வரேன். என்னோடய டைரியில் நான் தினமும் ஒவ்வொரு கேஸை பற்றியும் நோட் பண்ணி வச்சுருப்பேன். அதை எண்ணி பார்த்தா தெரிஞ்சுட்டு போகிறது. அவள் தன் டைரியை பரப்பிக்கொண்டு அவன் முன் உட்கார்ந்தாள். அண்ணா, நோட் பண்ணிக்கோங்க. சொல்லு, கேட்டுட்டு தானே இருக்கேன். 4 டியூமர் கேஸு. டியூமர் எப்போ வரும்? சொல்கிறதுக்கு இல்லை, ஆனால் பெரும்பாலும் ஒரு பொம்பளைக்கு 40-50 வரும். நீங்கள் அடுத்தது கேளுங்க. சொல்லு. 32 பிரசவ கேஸ். அம்மாடி, அப்படின்னா சராசரி 1 நாளைக்கு 1? அது ரொம்ப குறைச்ச. இதை தவிர 5 அபார்ஷன் கேஸு, 1 டிஎன்சி கேஸு. ஆனால் அதை டாக்டர் அம்மாவே கவனிச்சுக்கிட்டாங்க. ஏன், அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லையே? இல்லை தான், பேஷண்ட் டாக்டருக்கு வேண்டியவங்க. பாவம், ரொம்ப நாளாக குழந்தையே இல்லைன்னு வந்தா. இந்த ஆப்ரேஷனில் குறைந்தவருக்கு சான்ஸ் இருக்கா? தாராளமா. அவள் தனக்கு தெரிந்த மருத்துவ குறிப்புகளை எல்லாம் அவன் முன் வாரி இறைத்தாள். இதற்குள் அவன் மொத்த கேஸையும் கணக்கு பண்ணுவது போல அவளது டைரியை வாங்கி கடைசியாக அவள் சொன்ன கேஸுக்கு எப்போது ஆப்ரேஷன் நடந்தது என்பதையும் மனசுக்குள் குறித்து கொண்டான். இதெல்லாம் எதற்காக? பின்னால் அவளை கண்டுபிடித்து பணம் கறக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்துடனா? இல்லையே, ஏதோ ஒரு இன்டென்ஷன், ஒரு ஊந்துதல் அவனை இதையெல்லாம் மனசுக்குள் பதிவு கொள்ள வைத்து விட்டது. அவ்வளவுதான். இப்போது தேவை அவனை அவளது விலாசம் தேடி நடைபோட வைத்து விட்டது. 2 முறையாக 1000 ரூபாய் வாங்க போன சமயத்தில் அவன் அத்தம்பதியை கவனித்தான். ரவி எல்லோருக்கும் இனிப்பு கொடுத்ததும், டாக்டர் ஷியாமலா அந்த பொண்ணை ரேவதி என்று அழைத்ததும், நர் சுந்தரியின் குறிப்பில் டாக்டர் ஷியாமலா தனிப்பட கவனித்த கேஸின் பெயர் ரேவதி என்றிருப்பதும் புரிந்து கொள்ள வெகு நேரமாகவில்லை அவனுக்கு. இவதானா? பாவம், நல்லா இருக்கட்டும். இவ்வளவுதான் அவன் அப்போது நினைத்தது. அவன் மனைவிக்கு உடனடியாக ஒரு ஆப்ரேஷன் செய்தே ஆக வேண்டும் என்றும் அதற்கான பணத்தை தயார் செய்து கொள்ளும்படியும் டாக்டர்கள் கூறிய போது அவன் முதலில் உதவி கேட்க நினைத்தது டாக்டர் ஷியாமலாவிடம்தான். ஆனால் அவளின் கண்டிப்பு நிறைந்த முகம் அவனது எண்ணத்தை தடை செய்துவிட்டது. ரேவதி, அப்பாவியாய் மெல்லிய புன்னகையுடன் அடக்கமாய் கணவனை ஒட்டி ஒட்டி நின்ற அந்த பெண் ரேவதி, தன் மனைவி கருவுற்றிருப்பதை அத்தனை சந்தோஷத்துடன் அந்த கணவன் மற்றவர்களுக்கு இனிப்பு கொடுத்து கொண்டாடினான். இவர்களிடம் கேட்டால் என்ன? கேட்பது என்ற முடிவுக்கு வந்த பின் இவர்களின் விலாசத்தை தேடுவதொன்றும் அத்தனை சிரமமில்லை அவனுக்கு. இங்கே வந்த பின் அந்த பெண்ணின் முகத்தில் படர்ந்த கலவரமும், தான் கேட்ட தொகைக்கு மேலேயே அவள் கொண்டு வந்து தந்ததும், எங்கே தன் கணவனுக்கு விஷயம் தெரிந்துவிடுமோ என்ற பயத்தில் அவள் பதறிய பதற்றமும், அவன் பணத்துடன் ஜிஹெச்சுக்கு போகும் வழியிலே மனசுக்குள் பெரியதொரு திட்டம், இனிமேல் பணத்துக்கு கவலையே இல்லை, எப்போ வேணாலும் போய் இவளை கேட்டு வாங்கிக்கலாம். சே, இது பாவம் இல்லையோ? பாவமாவது புண்ணியமாவது, இதெல்லாம் பார்த்து பார்த்து தான் உலகத்தில் முன்னுக்கு வர முடியாத ஜென்மமாக நீ இருக்க. போதாதா? உன் பொண்டாட்டி குழந்தைங்க நல்லா இருக்கணும்னா நீ இப்படி ஒரு வழியில் பணம் சம்பாதிச்சா தான் உண்டு. டாக்டர் ஷியாமலா வரைக்கும் விஷயம் போச்சுன்னா உன்னை பூனோட ஓசி கட்டிடுவாங்களேடா, ஜாக்கிரத. ஆமாம், பெரிய டாக்டர், இந்த பொண்ணுக்கிட்டே மிரட்டி வச்சுட்டா போச்சு. நான் வந்ததோ பணம் கெடுத்தோ டாக்டர் காது வரைக்கும் போச்சுன்னா உன் மானத்தை வாங்கிடுவேன்னு. இவ இதுக்கெல்லாம் பயப்படுவாளா? பேசாமடனதையெல்லாம் தன் புருஷன்கிட்ட சொல்லிட்டா? நீ என்ன பண்ணுவ? ஒன்றும் பண்ண முடியாதுதான். பயப்படுற வரைக்கும் தானே லாபம், ஓடுற நாயத்தானே துரத்த முடியும். ஆனால் அவன் இந்த விஷயத்த அத்தனை தைரியமாக புருஷன்கிட்ட சொல்லுவான்னு தோணலை. அவனுக்குள் வாத பிரதிவாதங்கள் நடந்து கடைசியில் எதற்கும் இன்னொரு முறை முயன்று பார்ப்போம் என்ற முடிவுக்கு வந்தவுடன் அடுத்த முறை இந்த பெண்ணை எப்படி அணுக வேண்டும் என்று திட்டம் போட்டான். பெண்டாட்டியிடம், நீ கவலையே படாத, நமக்கு நல்ல காலம் பிறந்தெடுத்து. ஒரு காலத்தில் நீ என் ஜாதகத்தை கொண்டு போய் ஊரில் இருக்கிற மரத்தடி மதகடி ஜோசியர்கிட்டெல்லாம் காட்டி உங்களோட கடைசி பிள்ளையால் உங்களுக்கு லாபம் வரப்போகுதுன்னு சொல்வேல்ல, அது இப்போ பழிச்சிடுச்சு. என் கடைசி மகன் எனக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரான், இப்படி சொல்லி தைரியம் மூட்டினான். பாவம் அவன் மனைவி உண்மையான பூரிப்புடன் தனது கடைசி மகனை இழுத்து அணைத்து முத்தமிடுகிறார். மாலையில் சொல்கிறேன் வா நாவலுடைய பகுதி 4 தொடர் முடிவடையுது. பகுதி 5 ரேவதியோட வழக்காப்பு, அதுக்கப்புறமா வந்து அவன் அவளை மீட் பண்ண போகிறானா, மீட் பண்ணி என்னெல்லாம் இவன் பேச போகிறாங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றி.